வணக்கம். டேம் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். தம்பத்தேகம பகுதியில் அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தம்பத்தேகம ஏரியாகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் காயமடைந்துள்ளனர். குருநாகலை பகுதியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த பாரவூர்தியொன்று கடையொன்றிற்கு அருகில் நிறுத்தச் சென்றபோது பின்னால் வந்த வேன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களில் 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்கள் 36 மற்றும் 43 வயதுடையவர்கள் எனவும் ஆண்கள் 36 மற்றும் 46 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் ககட்டலஸ் திகிலிய பிரதேசத்தில் வசிக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. படுகாயமடைந்தவர்கள் தம்பத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் 55, 11, 6 மற்றும் 8 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் சிங்கள இன முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் சிங்கள இன முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்னதேரர் குற்றம் சாட்டியுள்ளார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகளில் மகாநாயக தேரர்கள் தலையிட வேண்டும் என்பதனை வலியுறுத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இலங்கை மின்சார சபை அனுமதி கோரியுள்ளது. மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டு சில வாரங்களே ஆன நிலையில் மீண்டும் கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்க மின் உற்பத்தி கப்பல் ஒன்றை நிறுவுவது குறித்து அண்மையில் கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆராயப்பட்டது. இவ்வாறான யோசனை திட்டம் ஒன்றை நிறுவுவதற்கே மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார கட்டணத்தை 15% குறைப்பதற்கான தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 20 நாட்கள் மாத்திரமே கடந்துள்ள நிலையில் மீண்டும் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுளிபுரம் பராளாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரச மரத்தை சங்கமித்தையுடன் தொடர்புபட்ட மரமாக சித்தரித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமைக்கு பலரும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் சுளிபுரம் பராளாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரச மரத்தை சங்கமித்தையுடன் தொடர்புபட்ட மரமாக சித்தரித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ் அரசியல்வாதிகள் நேற்று ஆலயத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டுள்ளனர். 2022 மார்ச் மாதம் 15 திகதி தேரர்கள் சிலர் ஆலயத்திற்கு சென்ற நிலையில் ஆலய அரச மரத்தின் கீழ் புத்தர் சிலையை வைத்து பிரித் ஓத முனைப்பு காட்டியிருந்தபோது அதற்கு பக்தர்கள் மற்றும் ஊரவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததால் தேரர்கள் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர். இந்நிலையில் அரச மரத்தை சங்கமித்தை நாட்டிய மரமாக சித்தரித்து வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ், பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்கள், ஆலய தர்மகர்த்தா சபையினர், ஆலய அங்கத்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் நேற்று ஆலயத்திற்கு சென்ற நிலையில் அரச மரத்தை பார்வையிட்டதுடன் தமது எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவு செய்தனர்.
समृद्धि वेले तटतो अल्लद समृद्धि वंगिकलयो इल्लाद ओळिक्क मुन्नेडुक्कप्पडुम वेले तट्टम अल्ल एन निधि राजांग अमैच्चर सेहान सेमसिंग तेरिवित्तुल्लार। एसवेसम समृद्धि वेले तट्टतयो अल्लद समृद्धि वंगिकलयो इल्लाद ओळिक्क मुन्नेडुक्कप्पडुम वेले तट्टम अल्ल एन समृद्धि वंगिकलै मेलुम बलप्पडुत्तुम वगैयिल नडवडिक्कैगळ मेर्कोळ्ळप्पडुम एनवुम निधि राजांग अमैच्चर सेहान सेमसिंग तेरिवित्तुल्लार। நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். எஸ்வசம சமூக நலன்புறி திட்டத்தில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க திட்டமிட்டுள்ளோம். அதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அவை பரிசீலிக்கப்பட்டு அதில் தற்பொழுது 17,92,265 விண்ணப்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இப்பெயர் பட்டியல் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னர் 10 லட்சத்திற்கும் அதிகமான மேன்முறையீடுகளும் சுமார் 120,000 ஆட்சி பணிகளும் கிடைத்துள்ளன. தற்போது அவை தொடர்பான பரிசீலனைகள் இடம்பெற்று வருவதுடன் உரிய மேன்முறையீடுகளையும் ஆட்சி பணிகளையும் பரிசீலனை செய்த பின்னர் உரிய இலக்கை அடைய முடியும். தற்போது சமூர்த்தி உதவித்தொகை பெறும் சுமார் 12,80,000 குடும்பங்கள் எஸ்வசம நலன்புறி உதவிகளுக்காக விண்ணப்பித்துள்ளன. இதில் 8,87,653 குடும்பங்கள் இத்திட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய நிவாரணம் பெற குறித்த தகுதிகளை பூர்த்தி செய்யாத 3,93,094 குடும்பங்களின் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் மீதான விசாரணைகள் முடியும் வரை வழமை போன்று அவர்கள் பெற்று வந்த சமிருத்தி கொடுப்பனவை தொடர்ந்தும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த எஸ்விசம வேலை திட்டத்தின் ஊடாக எவரும் கைவிடப்படாத வகையிலேயே இந்நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படுகின்றன. தற்போது வழங்கப்பட்டுள்ள வங்கி கணக்குகள் தொடர்பில் உறுதிப்படுத்தல் பணிகள் நிறைவடைந்ததுடன் எஸ்விசம கொடுப்பனவுகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்கள் கூடிய விரைவில் வங்கி கணக்குகளை ஆரம்பிக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொள்கின்றது. எஸ்விசம சமூக நலன்புறி திட்ட உதவிகள் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் தற்பொழுது பிரதேச செயலாளர்களின் தலைமையில் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் 2024 ஆண்டுக்கான புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் பணியை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எஸ்விசம என்பது சமிருத்தி வேலை திட்டத்தையோ அல்லது சமிருத்தி வங்கிகளையோ இல்லாது ஒழிக்க முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் அல்ல. சமிருத்தி வங்கிகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் மத்திய வங்கியூடாக ஒழுங்குபடுத்தும் வேலை திட்டத்தை தயாரிக்க சமிருத்தி திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது என்று குறிப்பிட்டார். சசியந்தவலாத் பேங்கு ராஜ பேங்கு வியூர்த்த கரலா இவட கட்டியுத்த சிது கரா இது அப்படி கடினமே மே பேங்கு கினும் வியூர்த்த கிரீம சா சனாத கிரீம அவசான உணகம அப்பிட புலுவாங் மேபி அஸ்வசும தீமனா லபா தீம ஆரம்ப கரான் அப்படி விசேஷம் கியான்னோனி விவித அவஸ்தாவன் வலதி கா மதுவேலா தீனோ சம 13வது திருத்தச்சட்ட விவகாரத்தில் கிடைக்காத அதிகாரத்திற்காக காத்திருப்பது தேவையற்ற விடயம் என நீர் வழங்கல் இராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச்சட்ட விவகாரத்தில் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதனூடாக செய்ய முடிந்தவற்றை செய்ய வேண்டும் எனவும் கிடைக்காத அதிகாரத்திற்காக காத்திருப்பது தேவையற்ற விடயம் எனவும் நீர் வழங்கல் இராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த தெரிவித்துள்ளார். வவுனியா தரணிக்குளத்தில் குழாய் மூலமான நீர்ப்பாசன திட்டத்தை பெறுவதற்காக மக்களின் செலவினங்களை உள்ளடக்கி நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு நிதி வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வடமேல் மாகாண சபையில் நான் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்துள்ளேன். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ் அரசியல்வாதிகள் காணி போலீஸ் அதிகாரம் என மக்களுக்கு பிழையான மனோ ரீதியான உற்சாகத்தை வழங்குகின்றார்கள். மாகாண சபை என்பது விசாலமான அதிகாரங்களை கொண்ட கட்டமைப்பு. வடக்கு கிழக்கு மாகாண சபைகளில் 13வது திருத்த சட்டம் மற்றும் போலீஸ் காணி அதிகாரம் என கூறிக்கொண்டிருப்பதை விடுத்து 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக மாகாண சபைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை எவ்வாறு முன்கொண்டு செல்லலாம் என சிந்திக்க வேண்டும். 13வது திருத்த சட்டம் ஊடாகவே மத்திய அரசும் மாகாண அரசும் சம்பந்தப்படுகின்றது. பெருவேதிகள், புகையிரதம், மின்சாரம், இலங்கை போக்குவரத்து சபை, நீதி கட்டமைப்பு, தேசிய பாடசாலைகள், தேசிய வைத்தியசாலைகள் தவிர அனைத்தும் மாகாண சபை ஊடாக செயற்படுத்தப்படும் நிறுவனங்களாகும்.
அவற்றை வெற்றி கொண்டு வேலை திட்டத்தை மேற்கொள்ள முடியும். 13வது திருத்த சட்டத்தினால் கிடைக்காத சின்ன சின்ன பிரச்சனைகளை விடுத்து கிடைத்ததை செயல்படுத்த பாடுபட வேண்டும். 13 தொடர்பில் பேசிக்கொண்டு வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கு மத்திய அரசினால் வழங்கப்பட்ட நிதியை கூட உரிய முறையில் செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பும் நிலை காணப்பட்டது. எனவே கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதனூடாக செய்ய முடிந்தவற்றை செய்ய வேண்டும். அதனை விடுத்து கிடைக்காதவற்றிற்காக காத்திருப்பது தேவையற்றது என குறிப்பிட்டுள்ளார். උතුරු සහ නැගෙනහිර පළාත් දෙක කරන්න ඕන 13 පොලිසිය සහ ඉඩම හම්බෙලාද කියන එක නෙමෙයි තමුන්ට ලැබිලා තියෙන බලය යල්පනතල් 500 පොදේ මාත්‍රිකලුඩන් ඉලංගර් ඔරුවර් කයිද செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் 500 போதை மாத்திரைகளுடன் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் நேற்று இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்சகர் ஜெகத் விசாந்த தலைமையிலான மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக பண்ணை பகுதியில் தேடுதல் நடத்தப்பட்டது. இதன்போது சந்தேகத்திற்கிடமாக நின்ற இளைஞர் ஒருவரை சோதனை செய்தபோது 500 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன. புத்தளத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் யாழ்ப்பாணம் சாட் பகுதியில் தற்காலிகமாக தங்கி நிற்பவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட போதை மாத்திரைகளும் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தமக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன முறைப்பாடு செய்துள்ளார். சுகாதாரத்துறை தொடர்பிலான கருத்துக்களை வெளியிடுவதால் தமக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். நேற்று காலை குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தலைமையிலான குழுவினர் முறைப்பாடு அளித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன சுப மத்தியானயாக் அததினீதி மாற்றமக நீதிஜர் அந்த வழியாங்கே மருத்துவமார் தேவாகேம நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு தரமற்ற மருந்துகளை நாட்டுக்கு கொண்டு வருவதனூடாக பல மரணங்கள் பதிவாகியுள்ளன. சிலருக்கு கண் பார்வை இல்லாமல் போயுள்ளன. எவ்வித பதிவுகளையும் மேற்கொள்ளாது நாட்டுக்குள் தரமற்ற மருந்துகளை கொண்டு வருவதனூடாக நாட்டில் பாரிய அளவிலான சுகாதார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபையும் இவ்விடயத்தில் அசம்பந்த போக்கை கடைபிடித்து வருகின்றது. அதேபோன்று சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக நாம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரவுள்ளோம். அதேபோன்று உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கும் நாம் முறைப்பாடு செய்துள்ளோம். தரவுகளை திரட்டிக்கொண்டு இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி நாம் உயர்நீதிமன்றத்தையும் நாடவுள்ளோம். சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள மோசடிகளை வெளிக்கொண்டு வருவதால் எமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கும் அளவு நிலைமை என்பது மோசமாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றும் சுகாதார குழுவின் உறுப்பினர்கள் அதேபோன்று எனக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இயன்றளவில் மரண அச்சுறுத்தலும் எமக்கு விடுக்கப்பட்டு வருகின்றது. எனது குடும்பத்தாருக்கும் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. எம்மை அச்சுறுத்த முனை இது தொடர்பில் நாம் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். விசேடமாக எமது குழுவினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறான கோரிக்கையை நாம் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முன்வைக்கின்றோம். பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரது கவனத்துக்கும் நாம் இந்த விடயத்தை கொண்டு செல்ல உள்ளோம். நாட்டு மக்களுக்காகவே நாம் எமது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுகின்றோம். உண்மைக்காகவே நாம் முன்னேற்கின்றோம். யாழ்ப்பாணம் புத்தூர் சந்தை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பேருந்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேசாலை புத்தூர் சந்தை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பேருந்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். நேற்றிரவு 7 மணியளவில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து புத்தூர் சந்தை பகுதியில் உள்ள பேருந்து பயணிகள் தரிப்பிடத்தில் மோதி விபத்திற்குள்ளாகியது. விபத்தினால் பயணிகள் எவருக்கும் காயம் எதுவும் ஏற்படாத போதும் பேருந்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். விபத்து தொடர்பாக பேருந்து முன் இருக்கையில் இருந்த பயணிகள் கருத்து வெளியிடுகையில் விபத்து இடம்பெறுவதற்கு முன்னர் திடீரென பேருந்தின் பிரேக் மற்றும் ஸ்டேரிங் இயங்கவில்லை என சாரதி தெரிவித்த சில வினாடிகளில் விபத்து இடம்பெற்றதாக குறிப்பிட்டனர்.
விபத்தின்போது யாழ்ப்பாணத்திலிருந்து சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மற்றும் டிப்பர் வாகனங்களும் சிறிதளவு சேதமடைந்துள்ளதோடு பழமையான பயணிகள் தரிப்பிடம் முற்றாக இடிந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் விபத்து தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். விபத்திற்குள்ளான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து அண்மையில் புதிதாக வழங்கப்பட்ட பேருந்து என தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்கள் மற்றும் சமூக பிரதிநிதிகளுக்கு கழிவு முகாமைத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு மட்டக்களப்பு ஏறாவூரில் நடாத்தப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் சமூக பிரதிநிதிகளுக்கான கழிவு முகாமைத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு மட்டக்களப்பு ஏறாவூர் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. தகவல் தொடர்பாடல் பயிற்சி மையம் ஏறாவூர் நகரசபையுடன் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஏறாவூர் நகரசபை மண்டபத்தில் நகரசபையின் செயலாளர் ஹமீம் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் ஏறாவூர் நகரசபை நிர்வாகம் கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள், முறையான கழிவகற்றல், கழிவுகளை தரம் பிரித்தல், கழிவுகளை பாதுகாப்பாக கையாளுதல் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.